நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திங்க மறக்காமல். நான் உங்கள் ராஜ்குமார், ஆலினால் அழகராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், ஊற வச்சிருக்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும். இதை மசாலாவா ரெடி பண்ணிக்கிறோம். இதுல நம்ம கலருக்காக கேசரி பவுடர், கலர் பவுடர் சேர்த்துக்கிறோம். இதுல மசாலா தசிச்சிருக்கிறோம். இதுல லெமன், 1/2 லெமன் அளவுக்கு சாறு பிழிஞ்சுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுல கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். நல்லா பிசைஞ்சு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற மீன் பாத்தீங்கன்னா பாறை மீன். இந்த பாறை மீன்ல நான் ஏற்கனவே லெமன், சால்ட், மஞ்சத்தூள் 3 சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மீன்ல மசாலாவை நான் எல்லா இடத்துலயும் போடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதுல கோடு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மீட்ல இதுல ஒரு கோடு, இதுல ஒரு கோடு, இதே மாதிரி ரெண்டு பக்கமும் கோடு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கோடு போட்டு மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இதுல அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். ஓகே, எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வச்சுருக்குறோம் அடுப்பில். ஃபிஷ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவும் 1/2 ஸ்பூன் கடலை மாவும் போட்டு லைட்டாக இதில் தூவிட்டு இந்த லெவலில் எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இந்த லெவலில் இது மாதிரி போட்டு எண்ணெயில் பொறிச்சோம் அப்படின்னா எண்ணெய் கண்டிஷனில் அது வருதுன்னு பாருங்கள். போட்டுட்டு உடனே திரட்ட வேண்டாம், ஏன்னா எண்ணெயில் முழுகிற அளவுக்கு இருக்குது. இது நல்லா ஃப்ரை ஆகிடும். 1-2 மினிட்ஸ் இந்த லெவலில் அதை வச்சுட்டு அப்புறம் திரட்டலாம். நம்ம 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து திரட்டி விடலாம். வணக்கம், நான் உங்கள் ராஜ்குமார், ஆலினால் அழகராஜ் சேனல்லேருந்து. ஃபிஷ் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். எல்லாருமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், பட் அவங்க பண்ணுற போது வரக்கூடிய அந்த கிறிஸ்பினஸும் டேஸ்டியும் வர்றதில்லை அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இந்த வருத்தத்தை களையிற மாதிரி இன்னைக்கு ஒரு புது முயற்சி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எம்மி அண்ட் கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரைக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல. இந்த ஃபிஷ்ஷில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறதுலாம் இந்த வீடியோவில் முன்னாடி கொடுத்துருக்கிறேன் நான். இருந்தாலும் இந்த ஃப்ரை எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கு பாருங்கள். இதை நம்மளே நம்ம வீட்டில் செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நாங்கள் இந்த பேட்டர்ல தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பேட்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். அதில் அவர் சமையலில் ஒரு ஜேர்னலிஸ்ட், என்னுடைய மச்சான் அவர். அவரோட பேர் இசக்கிய பொண்ணு பேர். ஒரு டிகிரி ஒன்றரை ஒரு பெரிய லெவலில் பார்த்தவர். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பேட்டர்ல தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். பட் இதை வந்து உங்களுக்கும் சொல்லலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். யாம் பெற்ற இன்பம் பையகம் பெற வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்ச விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் முயற்சிக்கலாம். இதை விஷயம் அவங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பெல் ஐக்கான் அழுத்திங்க. இன்னும் நிறைய
புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகராஜ் சேனல்.